أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا رأيت الذين يخوضون في آياتنا فأعرض عنهم. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நல்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் பாக்கியம் பொருந்திய ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவர்கள் வாழ்வில் பின்பற்றத்தக்க நல்லோர்களின் வரலாறுகளையும் அல்லாஹ் வான்முறையில் வரிசைப்படுத்தி கூறியிருக்கிறார். மறுபக்கம் பொல்லாதவர்களை பற்றியும் கூறியிருக்கிறார். நீங்கள் இவர்கள் போல் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது நல்லோர்களின் வரலாறு. இவர்களை போன்று நீங்கள் எப்போதும் வாழக்கூடாது என்று சொல்லுவதற்காக கூறப்பட்டது பொல்லாதவர்கள், தீயவர்கள், விஷமிகளுடைய வரலாறு. மார்க்கம் தோன்றிய காலத்திலிருந்தே விஷமிகளும் குழப்பவாதிகளும் மார்க்கத்தினுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துபவர்களும் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். சமயங்களில் மார்க்கத்திற்கு வெளியே இருந்து மார்க்கத்தை திட்டுவார்கள். சமயங்களில் மார்க்கத்திற்கு உள்ளேயே இருப்பதாக நினைத்து கொண்டு இஸ்லாமிய பெயரையும் வைத்து கொண்டு பெயர் தாங்கிக முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இஸ்லாமை பற்றிய விமர்சனங்களை ஈமான் கொண்டவர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு கருத்துக்களை பேசுபவர்கள் எப்போதும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இவர்களுக்கு நயவஞ்சகர்கள் என்று பெயர். வெளித்தோற்றத்திலே முஸ்லிம்கள், அந்தரங்கத்தில் இவர்கள் முனாஃபிக்குகள். உள்ளொன்று வைத்து புறமன்று பேசுதல் என்று சொல்லுகிறோமே அதுபோல் வெளியிலே அல்லாஹுவும் ரசூலும், ஆனால் உள்ளுக்குள்ளே இஸ்லாத்தின் மீது, அல்லாஹ் ரசூலின் மீது, இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளின் மீது கடுமையான அதிருப்தியில் கண்ட குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்துவது அவர்களின் வேலை. இந்த பக்கமும் தலையாட்டிக் கொள்வது, அந்த பக்கமும் தலையாட்டிக் கொள்வது. நாமெல்லாம் அறிந்திருக்கிற திருக்குர்ஆனுடைய முதல் ஆரம்பத்திலேயே சூரத்துல் ஃபாத்திஹாவை அடுத்திருக்கிற சூரத்துல் பக்கரா அலிஃப் லாம் மீமினுடைய முதல் பகுதியிலேயே அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்களின் அடையாளம். வைதால குல்லதீன காலு ஆமன்னா, ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் மூமின்கள் தான் என்று சொல்லிக் கொள்வார்கள். வைதா ஹலவு இலா ஷயாத்தீனியும் காலு இன்னா மஅக்கும், அவர்கள் சைத்தான்களின் பக்கம் போனால் நாங்கள் உங்களோடு தான் என்று சொல்லிக் கொள்வார்கள். இந்த பக்கம் வருகிற போது நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று முஸ்லிம்களிடம், அந்த பக்கம் செல்லுகிற போது நாங்கள் உங்களோடு தான் என்று இஸ்லாமிய எதிரிகளிடம், இப்படி இரட்டை வேடம் போடுகிற குழப்பதவாதிகள் எல்லா காலத்திலும் இருந்தார்கள். ஒவ்வொரு காலத்திலேயும் மார்க்கத்தை கெடுக்கிற அல்லது மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை குழப்புகிறவர்கள் எப்போதும் இருக்கிறார்கள். ஏன், இந்த குழப்புகிற வேலைதான் இப்லீஸினுடைய முதல் வேலை. இந்த உலகத்தில் இப்லீஸ் என்ன செய்வான், என்ன செய்கிறான் என்றால், குர்ஆன் ஹதீஸ் தருகிற தரவுகளின்படி மக்களை குழப்புவதும் ஈமான் கொண்டவர்களை குழப்புவதும் மட்டுமே அவர்களின் இப்லீஸின் பிரதான வேலை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களில் ஒருவரிடத்திலே இப்லீஸ் வருவான், வானம் படைத்தது யார் என்று கேட்பான், பூமி படைத்தது யார் என்று கேட்பான்,
இதை படைத்தது யார் என்பான், அதை படைத்தது யார் என்பான். நீங்கள் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே வருவீர்கள், கடைசியாய் அல்லாஹ்வை படைத்தது யார் என்று கேட்பான். அப்ப இதனுடைய வேலை என்னவென்றால், ஈமான் கொண்டவர்களின் ஈமானை குழப்ப வேண்டும், மார்க்க நெறி நின்று வாழக்கூடியவர்களினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை தகர்க்க வேண்டும் என்பதுதான். ஒரு காலத்தில் இது பெரிய வேலை, இதற்காக மெனக்கட வேண்டும். போய் எங்காவது சந்திச்சு ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல உங்க மார்க்கத்தில் இப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா நம்ம மார்க்கத்தில் உள்ள இருக்கிற மாதிரியே பேசுறது, நம்ம மார்க்கத்தில் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல, இந்த மாதிரியெல்லாம் சட்டம் இருக்கு தெரியுமா என்று சொல்லி ஒரு 10 பேரை சந்திக்க வேண்டும், ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு காலம் அது கஷ்டம். இப்போதெல்லாம் இணையதளம் வந்துவிட்டது, எவன் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கிறுக்கி விட்டு போகலாம், யாரும் கேட்க போவதில்லை. சொல்ல போனால் பெயரும் தெரியாமல், ஊரும் தெரியாமல், நம்பரும் தெரியாமல், எந்த புகைப்படமும் இல்லாமல் தன்னை ஒழித்து கொண்டு எதையாவது எழுதிவிடலாம். பொது கழிப்பிடத்தின் சுவர்களைப் போல கிறுக்கி விட்டு போகிறார்கள் இணையதளங்களில். அப்படி கொப்பளித்து விட்டு போகிற அசிங்கங்கள் நிறைய இணையதளத்தில். இஸ்லாமை பற்றி, அல்லாஹுவை பற்றி, ரசூலை பற்றி, நாம் கொண்டிருக்கிற மறுமை நம்பிக்கையை பற்றி பலவீனத்தை ஏற்படுத்துவதற்காக நிறைய பேர், இது யாரோ அந்நியர்கள் என்றிருந்தாலும் பரவாயில்லை, மார்க்க பெயர் தாங்கிகளாக உள்ளுக்குள்ளேயே இருப்பவர்கள். எங்களுக்கு, நாங்கள் முஸ்லிம்கள், இஸ்லாமை பிடிக்காது என்கிற ரீதியில் உள்ள தோரணைகள் இப்போதெல்லாம் இணையதளங்களிலே அதிகமாக வந்துவிட்டது. டாய்லெட்டுடைய சுவரில் கிருக்கிறதும் இணையதளங்களில் பெயரை ஒழிச்சுக்கிட்டு ஏதாவது கட்டுரையை கருத்தை பதிவிடுவதும் இந்த ரெண்டும் ஏறத்தாழ ஒன்று. சில நேரங்களில் நம்முடைய அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடுகளில் குழப்புகிறார்கள், சில நேரங்களில் நாம் கொண்டிருக்கிற சட்டங்களிலே குழப்புகிறார்கள், பல நேரங்களில் இஸ்லாம் இந்த காலத்துக்கெல்லாம் ஒத்து வராது என்று திடீரென்று வந்து அப்படி குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களும் உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு அமைப்பாகவே செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு எக்ஸ் முஸ்லிம்கள் என்று பெயர். பேரே வித்தியாசமாக இருக்கிறது, முன்னாள் முஸ்லிம்களாம். முன்னாள் முஸ்லிம்கள்னால் இப்போ வெளியே போயிட்டேன்னு அர்த்தம், இப்போ வெளியே போயிட்டால் உனக்கு பேரே முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம், உனக்கு பேர் முர்த்தத்து என்று மார்க்கம் சொல்லுகிறது, நீ மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன். அப்புறம் எங்கே எக்ஸ் முஸ்லீம்னு முஸ்லீம் அடையாளம்? முன்னாள் முஸ்லிம்கள் கேரளா போன்ற இடங்களில் பெரிய இயக்கமாக செயல்படுகிறார்கள், தமிழ்நாட்டிலேயும் இருக்கிறார்கள். இவங்களை அறிமுகப்படுத்தணுன்றதுக்கல்ல, அவசியம் அல்ல, இவர்கள் மூலமாக எக்கச்சக்கமான கருத்துக்கள் ஆன்லைனிலே பதிவிடப்படுகிறது. அப்பாவிகளாக இருக்கிற முஸ்லீம்கள் அதையும் வாசிக்கிறார்கள். அவன் யார் என்று பெயர் தெரியாது, அவன் எங்கு குடியிருக்கிறான் தெரியாது, மார்க்கத்தை பற்றி அவதூறு பேசி குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காகவே இது போன்றவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். காரணம், இஸ்லாமை எதிர்த்து பேசுகிற எந்த கைகூலிகளுக்கும் இப்போது மார்க்கெட் ரொம்ப ஹெவியாக இருக்கிறது. நீங்கள் உலக அளவில் பிரபலமாக வேண்டுமா? இஸ்லாத்தை எதிர்த்து புத்தகம் எழுதினால் மறுநாளே சந்தையில் பிரபலமாகி விடலாம். மார்க்கத்தை எதிர்த்து எழுத, இதன் கொள்கை கோட்பாடுகளை குறித்து விமர்சனம் செய்ய இப்படி நிறைய பேர் கிளம்பி இருக்கிறார்கள், இவர்களுக்கான களம் இணையதளம். அந்த குழப்பவாதிகளை குறித்து அவர்களை நாம் பெரிதுபடுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த குழப்பவாதிகளிடமிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது இங்கே முக்கியம். குழப்பவாதிகள் ஏறத்தாழ இணையதள வருகைக்கு பின்னாலே ரொம்ப பெருகிவிட்டார்கள். இணையதளம் முழுக்க நீங்கள் அல்லாஹுவை தேடினால் கிடைப்பதை விட, இறைவன் இல்லை என்று தேடினால் கிடைக்கக்கூடிய தரவுகள் அதிகம். கடவுள் மறுப்பாளர்கள், எல்லாம் இயற்கை என்று சொன்னவர்கள், படைத்தவன் ஒருவன் இருக்க முடியாது என்று பேசுபவர்கள் இப்போது நிறைய பேர். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை ஒரே ஒருத்தர் இயக்கிறதுங்கிறது சாத்தியமா? உன்னுடைய சின்ன மண்டைக்கு அவ்வளவுதான் புரியும் என்று அர்த்தம், உன்னுடைய சிற்றறிவுக்கு, உன் குறு மூளைக்கு அவ்வளவுதான் விளங்கும் என்று அர்த்தம். எதையும் தன் அறிவோடு ஒப்பிட்டு பார்க்கிற அறிவின் அடிமைகள் இவர்கள். என் அறிவுக்கு புலப்பட்டால் நான் ஏற்றுக்கொள்வேன், என் அறிவுக்கு விளங்கவில்லை என்றால், யாராவது சொன்னார்கள் என்றால் ஒத்துக்கொள்ள மாட்டேன்.
இது போன்ற பேதமை மிக்க முட்டாள்களுக்கு விரிவாகவெல்லாம் பதில் சொல்ல முடியாது. பல பேர் கேட்பது போல, இந்த பெற்றோருக்குத்தான் நீ பிறந்தாய் என்பதையே நாலு பேர் சொல்லித்தான் நாம் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். நமக்கு தெரியாது, அந்த நேரத்தில் தெரியாது. யாராவது நாலு பேர் சொல்லுவார்கள், இது உன்னுடைய தாய், இது உன்னுடைய தந்தை. சரி என்று ஒப்புக்கொண்டு பெற்றோரை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவன் அல்லாஹ் விஷயத்தில், ரசூல் விஷயத்தில், மறுமை சார்ந்த விஷயத்தில் என் அறிவிலே காண வேண்டும், என் அறிவுக்கு புலப்பட வேண்டும், இதுவெல்லாம் எப்படி சாத்தியம் என்று எகத்தாளமாய் ஏளனமாய் எண்ணி நகையாடுகின்ற ஏராளமான விமர்சனங்கள் இன்றைக்கு உண்டு. இதில் ஆட்டம் காணுவது மிக அதிகமாக அறிவு தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அடிமைகள் நிறைய பேர் இதில் வந்து தங்களுடைய ஈமானை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் இருக்கிறானா என்ற கேள்வி முஸ்லிம் சமுதாயத்தில் முன்னெப்போதும் பெரிதாக வந்ததில்லை. அறிவியல் வளர்ச்சிக்கு பின்னால இன்றைக்கு ஆன்மீகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற பெரிய ஆபத்து, இன்றைக்கு இளைய தலைமுறையிடத்தில் அந்த கேள்விகள் அதிகமாக வருகிறது. பிரபலமான தப்சீர் இப்னு கசீர், இப்னு கசீரில் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியவர்கள் செய்தி எழுதுவார்கள். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இடையன் ஒருவன், அவன் எங்கோ பாலைவன பகுதியிலே ஆடு மேய்த்து கொண்டு போவான். அவன் படித்ததில்லை, பட்டம் பெற்றதில்லை, அவன் பாமரன் கிராமத்தான். வெளியிலே இருந்து போன மிகப்பெரிய அறிவாளி, தன்னை அறிவுஜீவி என்று நினைத்தவன், பட்டப்படிப்பெல்லாம் பெற்றவன் போய் அந்த பாமரன் இடத்துல கேட்பான். பேசிக்கொண்டே இருக்கிற போது அல்லாஹ் என்று சொன்னவுடன், அல்லாஹ் எங்கிருக்கிறான், அவன் இருப்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று இந்த அறிவாளி கேட்பான். பாமரத்தனமாக ஆனால் மிகப்பெரிய இன்டலெக்சுவலாக அந்த பாமரன் இடையன் பதில் சொல்லுவான், இன்னல் பஅர யதுல்லு அலல் பஈர் வ அன் ஆதார் அல் அக்தாமி யதுல்லு அலல் மஸீர். ஒரு ஒட்டகத்தினுடைய சாணம் ஒரு இடத்துல கிடக்கிறது என்றால் ஒட்டகம் போயிருக்கிறது என்று பொருள் அல்லவா? ஆதார் அல் அக்தாமில எதுல்லு அலல் மஸீர், காலடி தடங்கள் இருக்குமானால் யாரோ நடந்து போயிருக்கிறார்கள் என்று உன்னால் புரிய முடிகிறது அல்லவா? அப்படியானால் வசமா உதாத்து புரூஜ், இவ்வளவு பெரிய கோலங்களை, சூரிய சந்திர நட்சத்திரங்களை கொண்டிருக்கிற வானம், வலர்ந்து தாத்து ஃபிஜாஜ், இவ்வளவு பெரிய பிளவுகளை, பிரிவுகளை கொண்டிருக்கிற பூமி, வல்பஹ்ரு தாத்துல் அம்வாஜ், இவ்வளவு பெரிய அலைகளை, பேரலைகளை கொண்டிருக்கிற கடல், அலா ததுல்லு அலா வுஜூதில் லதீஃபில் ஹபீர், இதுவெல்லாம் ஒரு நுட்பமான படைப்பாளன் இருக்கிறான் என்பதை உனக்கு சொல்லவில்லையா? சாணம் போட்டிருப்பதை பார்த்து ஆடு மாடு போயிருக்கிறது என்று புரிகிறாய், கால் அச்சை பார்த்து ஒருவன் போயிருக்கிறான் என்று புரிந்து கொள்ளுகிறாய். இந்த பூமி முழுக்க அல்லாஹ்வின் அத்தாட்சிகள், இதுவெல்லாம் சுவடுகள், இதை பார்த்தால் படைத்த எவனோ ஒருவன் இருக்கிறான் என்று உனக்கு புரியவில்லையா? எல்லாம் தானாக வருகிறது என்றால் ஒரே மாதிரியாக வர வேண்டும், ஒரே மாதிரியாக வர வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரப்பினுடைய இருப்பை குறித்து எழுதுவார்கள், உஜூதுல் இலாஹ், அல்லாஹுவினுடைய இருப்பு என்று அவர்கள் எழுதுகிற ஒரு இடத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், ஒரு பூமி அங்கே ஒரு மரம், ஒரே விதமான தண்ணீர் ஊற்றப்பட்டு, ஒரே விதமான தண்டு, ஒரே மாதிரி கிளை, ஒரு கிளையில ஒரு இலை, அத்தனையும் ஒன்று. இலையை கடித்து பார்த்தால் சுவை கூட ஒன்று. ஆனால் அந்த இலையை தேனி வந்து சாப்பிடுகிறது, தேனாய் வெளியே வருகிறது. பட்டுப்புழு சாப்பிடுகிறது, பட்டாய் வெளியே வருகிறது. மான் சாப்பிடுகிறது, கஸ்தூரியாய் வெளியே வருகிறது. மாடு சாப்பிடுகிறது, சாணமாய் வெளியே வருகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்லுகிறார்கள், ஒரு இலை சாப்பிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி தானே பிரதிபலிப்பு செய்ய வேண்டும். தேனியினிடமிருந்து தேனாய், மானிடமிருந்து கஸ்தூரியாய், ஒரு புழுவிடமிருந்து அது பட்டாய், மாடு சாப்பிடுகிற போது சாணமாய், உருவாக்குபவன் ஒருவன் இறை இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புரியவில்லையா? மீண்டும் மீண்டும் இந்த நூற்றாண்டிலேயும் வடிகட்டிய முட்டாள்கள் இறைவனுடைய இருப்பை மறுப்பவர்கள். என்ன அந்த இறைவனுடைய இருப்பை மறுக்கிற பிரச்சாரங்கள் மிக வேகமாக இணையதளங்களின் வழியாக முன்பை விட மிக வேகமாக அதிகமாக வருகிறது. சந்தேகங்களை கிளப்பி விடுறது,
வீண் விவாதங்களை எடுத்து போடுறது, பதிலே தெரியாத எக்கச்சக்கமான கேள்விகளை ஆன்லைனில் ஒப்படைத்து விடுவது இந்த நூற்றாண்டினுடைய பெரிய முசீபத். பெரிய நன்மைன்னு நீங்கள் நிறைய விஷயங்களில் எடுத்துக்கலாம், நன்மையை விட பெரிய முசீபத்து இன்றைக்கு ஆன்லைனில் இணையதளங்கள். அது என்னவோ தெரியவில்லை, பேஷண்ட்டாக ஆகிவிட்டால் டாக்டரிடம் போய்விடுகிறார்கள், கட்டணம் கட்ட வேண்டுமானால் இன்ஜினியரிடம் போய்விடுகிறார்கள், வழக்கு நடத்த வேண்டுமென்றால் லாயரிடத்தில் வந்து விடுகிறார்கள், மார்க் விஷயம் தேடுவானால் மார்க் அறிஞர்களிடம் செல்ல வேண்டும், இணையதளத்தில் அவர்களாக தேடுகிறார்கள். என் பிள்ளைக்கு பெயர் வேண்டும், நேரடியாக இணையதளத்திடம் கேட்பது, எங்கள் வீட்டில் சொத்து பிரிக்க வேண்டும், நேரடியாக இணையதளத்திடம் கேட்பது, மார்க்கத்தில் ஒதுவின் சட்டம் என்ன, தயமுமின் சட்டம் என்ன, இணையதளத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாம் ஆதாரப்பூர்வமானவை என்று உங்களுக்கு யார் சொன்னது? அதிகாரப்பூர்வமான ஆதாரமான செய்திகளை விட அபாண்டங்களும் அவதூறுகளும் பச்சை பொய்களும் தான் அங்கே மிகைத்து நிற்கிறது. அப்பாவிகள் நிறைய பேர் போய் தேடி இஸ்லாத்திற்கு எதிரான கருத்தை வாங்கி கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு இருக்கிற சந்தேகம் கேட்டு தெளியவிட வேண்டிய இடங்கள் வேறு. இணையதளத்தில் நேரடியாக தீனை தேட ஆரம்பித்ததன் விளைவு இன்றைக்கு எக்கச்சக்கமான இந்த சந்தேகங்களுக்கு ஆர்ப்பட்டு கொள்கைகளிலே குழம்பி போன ஒரு அடுத்த தலைமுறை வாலிப சமுதாயத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். ஆன்சரிங் இஸ்லாம்னு சொல்லி சில தளங்கள், நான் பெயருக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நூற்று கணக்கில் எல்லாம் இல்லை, லட்சக்கணக்கில் சைட்டுகள் இருக்கிறது. அந்த சைட்டுகள் அனைத்தும் இஸ்லாமிய எதிர்ப்பை தெரியாமல் கக்குவது என்பது அவர்களுடைய அஜெண்டா. இஸ்லாம் பதில் சொல்லுகிறதுன்னு வெப்சைட்டுக்கு பேர் வச்சிருக்கோம், ஆன்சரிங் இஸ்லாம்னு. நீங்கள் போய் என்ன முஸ்லீம் கேள்வி கேட்டாலும் இவ்வளவு மோசமாக இஸ்லாத்தில் இருக்கிறது பார்த்தீர்களா என்று அடுக்கி தள்ளுவான். இவர்களால் நீண்ட காலமாக கட்டிவிடப்படுகிற சந்தேகங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது, ஆனால் அதை புரியவில்லை அல்லது புரிய வேண்டிய இடத்தில் போய் கேட்பதில்லை. அதனுடைய விளைவு இன்றைக்கு குழம்பி போனவர்களாய் ஈமான் பழுதாகிற அளவுக்கு சூழ்நிலை போய் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த எக்ஸ் முஸ்லிம்கள் போன்ற அமைப்பெல்லாம் சில விவாதங்களிலேயே அவர்கள் பங்கேற்கிறார்கள். நாங்களாம் எக்ஸ் முஸ்லிம்ஸ், எங்களுக்கு இஸ்லாத்தில் இது பிடிக்கவில்லை அது பிடிக்கவில்லை. மார்க்கத்திலே சில சந்தேகங்கள் இருக்கும், உனக்கு நிம்மதியாகிற அளவுக்கு விடை தேட வேண்டுமே தவிர அதற்காக வேண்டி குழம்பி போய் மார்க்கத்தை விட்டும் வெளியேறி யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களோ அவர்களுக்கெல்லாம் இதை எழுத்தாக கொண்டு போய் சேர்த்துவது. ஏன் பெண்கள் மட்டும் பருதா போட வேண்டும், ஆண்கள் போட வேண்டியது இல்லையா? ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடாது என்கிறீர்கள், பெண்கள் மட்டும் ஆண்களை பார்க்கலாமா? அவர்களுக்கு இருக்கிற எத்தனை மூல கேள்விகள். ஏன் அகீகாவிலே ஆணுக்கு மட்டும் ரெண்டு ஆடு பெண்ணுக்கு ஒரு ஆடு? ஏன் வாரிசுரிமை சட்டத்தில் ஆணுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு? எதனால் கணவர்கள் மாத்திரம் பல கல்யாணம் செய்யலாம், ஏன் ஒரு பெண்ணுக்கு நாலு கணவர் இருக்கக்கூடாதா? குழந்தை பெறாவிட்டாலும் நாலு பேரோடு வாழ்வதில் என்ன தவறு? இதுவெல்லாம் சில சாம்பிள்ஸ், எக்கச்சக்கமான கேள்விகளை கொண்டு போய் போடுறது. எதனால் காபிர்கள் எல்லாம் நரகம் போகிறார்கள், அவர்களெல்லாம் என்ன பாவம் செய்தார்கள், எதனால் குத்துபா தொழுகை போன்றவை எல்லாம் அரபி மொழியில் நடக்கிறது, அதையெல்லாம் தாய்மொழியிலே நடத்தினால் நன்றாக இருக்குமே. அதாவது முட்டாள்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குரூப் ஆகி கொண்டால் இது போன்ற அமைப்பாக செயல்படுவது உண்டு. இந்த கேள்விகள் விடையில்லாதவை அல்ல. இந்த மார்க்கத்தில் மீண்டும் மீண்டும் தனி நூல்களாய் இவைகளெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில்கள் என்று சொல்லி எக்கச்சக்கமாக எல்லா மொழிகளிலுமே வந்திருக்கிறது. ஆனால் விலைக்கு வாங்கப்பட்ட கருப்பு ஆடுகள் சில பேர் இணையதளங்களின் வழியாக இஸ்லாமிய எதிர்ப்பை கக்கி விடுகிற வேலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். விளக்கம் கேட்டால் பதில் சொல்லிவிடலாம். இவர்கள் விதண்டாவாதத்திற்கென்று இணையதளங்களின் வழியாக ஈமானை சேதப்படுத்த அனுப்பப்பட்டிருக்கிற படை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இணையதளங்களில் மார்க்கத்தை தேடுபவர்கள். தயவு செய்து மார்க்கத்தை முழுக்க முழுக்க இணையதளத்தை நம்பி தேடாதீர்கள். அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமானது அவைகள் அல்ல என்பது பலமுறை மீண்டும் மீண்டும் சொல்லித் தருகிறோம். விளக்கத்துக்காக கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம், வேணு வேண்டு விவாதம் பண்ணுறதுக்காக கேட்டால் பதில் வேறு மாதிரி தான் சொல்லணும். ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு அம்மா கேட்டுச்சு,
பெண்களுக்கான மாதவிடாய் காலத்தில் நோன்பை விட்டுவிட்டால் மீண்டும் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தொழுகை விட்டுவிட்டால் ஏன் அந்த தொழுகையை கதா செய்ய சொல்லுவதில்லை? இது உண்மையாகவே விளக்கம் பெற வேண்டிய கேள்விதான். ஆனால் கேள்வியை கேட்ட நபரும் தோரணையும் அதனுடைய பின்புலமும் சந்தேகிக்கத்தக்கதாக இருந்தபோது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், ஹரூரியத்து நந்தி, ஈராக்கில் அன்றைய ஒன்றுபட்ட ஈரான் ஈராக்கில் ஒரு குழுவினர் இருந்தார்கள். மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது மட்டும்தான் அவர்களுக்கு வேலை, அவங்களுக்கு பதிலும் தெரியாது, வெறுமனே கேள்விகள் மாத்திரம் தெரியும். கேள்விகளை பொதுமக்கள்கிட்ட பரப்பி விட்டு மார்க்க ரீதியாக பலவீனத்தை ஏற்படுத்துகிற வேலை. ஹரூரியா என்ற அந்த பிரிவுக்கு பெயர். அதை சொல்லி ஆயிஷா கேட்கிறார்கள், நீ என்ன ஹரூரியாவா, நீ அந்த கோஷ்டியா? அல்லாஹு சொன்னான், ரசூல் சொன்னார்கள் என்று நான் சொல்லுகிறேன், அது ஏன் என்று திரும்ப கேட்கிறாய் என்கிற ஆயிஷா அம்மாவின் வார்த்தையில் நமக்கான செய்தி உண்டு. மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு சட்டம் என் அறிவுக்கு புலம்பித்தான் ஆக வேண்டும் என்று அவசியம் கிடையாது, அல்லாஹு சொன்னான் நான் செய்கிறேன், அர்மிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நான் செய்கிறேன் என்பதை தவிர ஒரு முஸ்லிமுக்கு உச்சகட்ட ஆதாரம் எதுவும் தேவையே கிடையாது. முஸ்லிம்களிடம் ஈமானை பலப்படுத்துவதற்காக இப்படி பல பேர் புறப்பட்டிருக்கிறார்கள். நல்லா விசாரித்து பார்த்தா அவங்களாம் என்ன விரும்புகிறாங்கன்னா, இந்த உலகத்துக்கு தோதுவா இந்த மார்க்கமும் மாறிடணும், யார் கூட வேணாலும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு பாலியல் ஒழுக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி இல்லை, ஆலா அஸ்வாஜிக்கு மௌமாமலக்க தைமானுகும், உங்கள் மனைவிகள்கிட்ட மட்டும்தான் சேரணும், மற்றவர்களிடம் போனால் அது விபச்சாரம், அதுக்கு இப்படி தண்டனைன்னு எல்லாம் பேசுறதை இவங்க விரும்பலை. இன்றைக்கு வந்திருக்கிற இந்த எல்ஜிபிடி போன்ற ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவல், பெண்ணோடு பெண் வாழுதல், இப்படியெல்லாம் ஏகப்பட்ட ஆணோடு ஆண் சேர்ந்து வாழுதல், அதில் சட்ட ரீதியான திருமணம், இதுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குகிற குரூப் தான் இப்படி உட்காந்துட்டு மார்க்கத்தை குறை பேசுபவர்கள். இஸ்லாமிய சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. கடுமைக்கு அர்த்தம் என்ன? தளர்த்து விடணும். தளர்த்து விடணும்னா என்ன பண்ணணும்? யார் கூட வேண்டுமானாலும், நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துகொள், ஆணாக இருந்தாலும் வாழ்ந்துகொள், பெண்ணாக இருந்தாலும் வாழ்ந்துகொள், ஒருத்தன் அப்படி இப்படி நல்லா இல்லை, நினைத்தபடி ஆடு மாடுகளைப் போல, அதில் கூட ஒடுக்க வரையறைகள் எல்லாம் இருக்கிறது மிருகங்களிடம். இதையெல்லாம் யாராவது இதை பிரியப்படுகிற இந்த கோஷ்டி தான். ஏன் இன்னமும் வட்டியை ஹராம் என்கிறீர்கள்? எதனால் இன்னமும் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பாவச்செயல் என்று சொல்லுகிறீர்கள்? உலக ஓட்டத்திற்கு தோதுவாக இஸ்லாமும் தன்னுடைய கொள்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டா அது நவீனமான மார்க்கம், அது மாடர்ன் இஸ்லாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற மனோபாவத்தில் தான் இவர்களெல்லாம் இன்றைக்கு இப்படி நிறைய பேர் பேசுகிறார்கள். தெளிவு, யாராவது விளக்கம் கேட்டால் தெளிவு தருவது வேறு, விதண்டாவாதமாகவே பேசினால். இங்கே என்ன விளக்கம் இல்லை, எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் உண்டு. நாம் இந்த காலத்திலெல்லாம் இல்லை, ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாலே மார்க்கத்திற்கு எதிராக முன்வைக்கப்படுகிற அத்தனை விமர்சனங்களையும், அதிலும் நொடிப்பொழுதில் யோசிக்காமல் பதில் சொன்ன பெருமக்கள் எல்லாம் இருந்தார்கள். அல்லமா அபூபக்கர் பாக்கில்லானி ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது என்ன கேள்வியை எதிரி வந்து கேட்டாலும் முகத்தில் அடித்தார் போல அடுத்த நிமிஷம் பதில் வரும். யாரோ ஒரு யூதன் வந்து கேட்பான், இஸ்லாமிய சட்டத்திலே முஸ்லிம் ஆண்கள் யூத பெண்களை திருமணம் செய்யலாம் என்றிருக்கிறது, கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்யலாம் என்றிருக்கிறது, ஆனால் மோசமான இந்த முஸ்லிம்கள் யூத பெண்களை திருமணம் செய்கிறார்கள், கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்கிறார்கள், முஸ்லிம் பெண்களை மாத்திரம் யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ கட்டி கொடுப்பதில்லை அப்படின்னு அவங்க முன்னாடியே பேசினப்போ பிடிச்சி உட்கார வச்சு சொன்னாங்க, நாங்கள் மூசாவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் எனவே அந்த பெண்மணிகளை கட்டுகிறோம், நாங்கள் ஈசாவை ஈமான் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த பெண்மணிகளை திருமணம் செய்கிறோம், இப்போ ஒன்றும் இல்லை, நீயும் முஹம்மது ரசூல்லாவை ஏற்றுக்கோ, எங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துட்றோம். ஒரே ஒரு வார்த்தை தான் பதில். இது வந்து விளக்கம் கேட்பதற்காக சொல்லப்பட்டால் மிகச்சரியானது. விதண்டாவாதத்திற்கு ஏதாவதுன்னா, விதண்டாவாதத்துக்காரன்ட்ட மட்டும் ஒரு செய்தி உண்டு, என்னன்னா பதில் சொல்லாமல் திரும்ப கேள்விதான் கேட்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமை பற்றி அவதூறு பரப்புவதற்காக வேண்டி டேபிள் போட்டு உட்கார்ந்து இணையதளத்தில் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறவன்கள்ட்ட அவன் இஸ்லாத்தை விட்டு விட்டு வேறு எதை தேர்ந்தெடுக்கிறானோ அதில் உள்ள ஓட்டைகளை கேள்வியாய் கேட்க வேண்டும், டேபிள் காலியாகிவிடும்.
பதிலெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் இஸ்லாத்தில் இப்படி வாரிசுரிமை சட்டை இப்படி, இந்த சட்டை இப்படி, கல்யாணம் இப்படி, தலாக் இப்படி, மவுத் இப்படி? அவர்கள் விளக்கம் பெறுவதற்காக வேண்டி இணையதளத்துக்குள்ளே உலா வருபவர்கள் அல்ல. மக்களுடைய ஈமானுக்கு வேட்டு வைப்பதற்காக வருகிறவர்கள். சில பேருக்கு அப்படி ஒரு ஹேபி இருக்கிறது, ஏதாவது குழப்ப வேண்டும், அவனும் முஸ்லீமாக இல்லாமல் அடுத்தவனையும் முஸ்லீமாக இருக்க விடாமல். கூஃபாவில் ஒருவன் இருந்தான், சபீக் இப்னு முஸ்லீம் என்றவனுக்கு பெயர். அவனுக்கு வேலையே என்னென்னா முஸ்லீம்கள் ஒன்றா உட்கார்ந்துருக்கிற இடத்துல போய் குழப்பறது. மெதுவாக போய் ஆரம்பித்து அப்படி தான் ஆட்சி, உமரதியல்லாஹ்னுடைய ஆட்சி. மக்கள்கிட்ட போய் உட்காந்து ஒவ்வொரு சபையிலேயே அவன் பேசுகிறது என்ன தெரியுமா, குரானில் பார்த்தீங்களா ரெண்டு விஷயம் வருது, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. முஸ்லீமாக இருந்து கொண்டு, முஸ்லீம் தோற்றத்தில் இருந்து கொண்டு, தான் ஒரு பெரிய கல்வியாளனாகவும் காட்டிக்கொண்டு குரானில் ஃபவரப்பிகல நெசலன்னகும் அஜ்மாயின், குரானில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் நாம் அனைவரையும் கேள்வி கேட்டு விசாரிப்போங்கிறான். கொஞ்சம் தூரம் படித்து குரான்லேயே இன்னொரு இடத்துல பார்த்தா ஒலா யுஸ்அலு அன் துனூபிஹிமுல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளிடம் கேள்வி கேட்கப்படாது அப்படின்னு வருது. கேட்பானா கேட்க மாட்டானே தெரியல, ஏன் தான் இப்படி குரான் இருக்கோ தெரியல, எதனால் இப்படி குரான் குழப்பி விடுதுன்னு தெரியல. அதாவது அவனும் குழப்பின மாதிரியே காட்டுறது. இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆமாம் குரானில் ஏன் இப்படி ரெண்டாக வருது அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் இருக்கும். அப்படி அப்படியே கசிந்து இவன் பல சபையில் இந்த ஒரு கேள்வியோடு சுற்றிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சு உமரது எல்லாருக்கும் ஆள் அனுப்பி வர சொல்லிவிட்டார்கள். கூப்பிட்டு ஃபஸ்ட்டு உட்கார வச்சு அவனுக்கு பதில் சொன்னார்கள். கியாமத் என்பது ஒரு நீண்ட நாள், அதில் இறைவன் விசாரிக்க செய்வான். சில நேரம் எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழிப்பாய், இதெல்லாம் விசாரணை உண்டு. சில நேரம் அவன் செய்த குற்றம் ஆதாரபூர்வமாக அல்லாஹ் காட்டுவான். நீ இதை செய்தாய் என்று காட்டுகிற போது செய்தாயான்னு அவன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, செய்ததற்கு அங்கே சாட்சிகள் தயாராக இருக்கும். இந்த ஆயத்தும் சரிதான், அந்த ஆயத்தும் சரிதான், உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள். இல்லை இல்லை இப்படி ரெண்டும் முரண்பாடாக வருது. முரண்பாடாக வந்தால் நீ இந்த காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு இருக்கிறார்கள், நீ அவங்கள்ட்ட எல்லாம் வந்து கேட்கணும். தின்ன தின்னையாக போய் மக்கள் கூடுற இடமெல்லாம் போய் இப்படி இப்படி ரெண்டு ரெண்டாக சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துகிற, உனக்கு மிகச்சிறந்த பதிலை நான் தருகிறேன்னு கசையடி எடுத்து பிரம்பு கொண்டு வர சொல்லி மண்டையில் அடித்தார்கள். அவன் மண்டையை குனிய வைத்து என்ன அந்த மூளை தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்குது, மூளை குழம்பி போகிற மாதிரி பூரா அடித்து முடித்து விட்டார்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஆள் உமரது இல்லான்னுலாம் மவுத்தான பிறகு கூஃபாவில் ஒருத்தர் இந்த ஆள் வெளியே நடந்து போயிட்டுருக்கிறப்ப மெதுவாக வந்து குரானில் ரெண்டு மாதிரி வருதுன்னு வேற ஒருத்தர் வந்திருக்கார், எனக்கு ஏற்கனவே உமர் பதில் சொல்லிட்டாரு, நீ போயிட்டு வா, நான் இனிமேல் எந்த பதிலும் சொல்லுவதாக இல்லை. அதாவது முழுக்க முழுக்க குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே பேசுபவர்களுக்கான சிகிச்சை என்பது உமருடைய ட்ரீட்மெண்ட்டு தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய குழப்பங்களை, கேள்விகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு இணையதளத்துக்குள்ளே விடுறது. இஸ்லாமில் பார்த்தீர்களா இப்படி இருக்கிறது, இஸ்லாமில் சம உரிமை இல்லை, இஸ்லாமிய பாகுபாடு, இஸ்லாத்தில் பெண் அடிமைத்தனம், இப்படி நிறைய எழுதுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மார்க்கத்தை மட்டும், இணையதளத்தை மட்டுமே நம்பி தேட வேண்டாம். அது குழந்தையின் பெயராக இருந்தாலும், குடும்பத்தின் பிரச்சனையாக இருந்தாலும், மாபெரிய மார்க்கத்தினுடைய எந்த மசாயல்களாக இருந்தாலும், அவைகள் இணையதளங்களில். இணையதளம் அதிகாரபூர்வமான செய்திகளை, மார்க்கத்தை சொல்லுவது அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்கள் எங்காவது நம்முடைய ஆயத்துகளில் தீன் விவாதம் செய்து மூழ்கி கிடப்பவர்களை நீ பார்த்தால், அவர்களை புறக்கணித்து விட்டு போய்விடு என்று குர்ஆன் சொல்லுகிறது. இணையதளத்தின் வழியாக இஸ்லாமை குழப்புகிற நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த குழப்பவாதிகளும் ஜாக்கிரதை, இந்த குழப்பவாதிகளிடமிருந்து நாமும் ஜாக்கிரதை என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய செய்தி. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்றிருக்கிற இஸ்லாத்தின்படியும் கொண்டிருக்கிற ஈமானின்படியும் நாமும் நம் சந்ததிகளும் வாழும் காலமெல்லாம் நிலைத்திருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் வா ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா புகழும்
அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த வார ஜும்மாவில் நாம் யாரிடமிருந்தெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தவிர்த்திருக்க வேண்டும் என்று மார்க்கத்தின் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு குழப்பம் ஏற்படுத்துகிற குழப்பவாதிகளை பற்றி, வரலாற்றின் வழிநெடுகிலும் அத்தகைய குழப்பவாதிகள் என்னென்ன குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தினார்கள் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அதே வரிசையில் மேலதிகமாய் இன்னும் சில குழப்பங்களையும் குழப்பவாதிகளையும் அடையாளம் காண வேண்டிய ஒரு முக்கியமான சூழல் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. மார்க்கத்தின் எதிரிகள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியஸுத்து அன் சபீலில்லாஹ். அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை விட்டும் மக்களை தடுப்பதற்காக நிறைய செலவு செய்வார்கள். இதுவரை செலவு செய்தார்கள் என்பதல்ல, ஃபஸயுன்ஃபிகூனஹா, இனிமேலும் செலவு செய்வார்கள், ஆனால் கடைசி வரை ஜெயிக்க மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தகூனு அலைஹிம் ஹஸ்ரதன் சும்மா யுஃப்லபூன். அவர்களுக்கு அது கைசேதமாகவே முடியும், கடைசியில் அவர்கள் தோற்று போவார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பொதுவாக இஸ்லாமிய விரோதிகள் இரண்டு வகையாக இருக்கிறார்கள். சில பேர் இஸ்லாத்திற்கு வெளியிலே இருந்து மார்க்கத்தை களங்கப்படுத்துகிற, விஷமத்தனத்தை ஏற்படுத்துகிற வேலைகளை செய்வார்கள். இந்த எதிரிகளை சுலபமாக அடையாளம் காண முடியும். ஆனால் சில எதிரிகள் ரொம்ப ஆபத்தானவர்கள். அவர்கள் உள்ளுக்குள்ளேயே இருப்பார்கள். பெயர்கள் கூட முஸ்லிமாய், தோற்றம் கூட முஸ்லிமாய், வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹுவையும் ரசூலையும் இழுத்து வைத்து பேசுவார்கள், ஆனால் மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாபாதக செயலை உள்ளுக்குள் இருந்து கொண்டே செய்வதால் மார்க்கத்திற்கு வெளியிலே இருக்கக்கூடிய எதிரிகளை விடவும் இவர்கள் ஆபத்தானவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளில் சொல்லுவதானால், இன்னமா அகாபு அலா உம்மத்தி அல்ல இம்மத்தல் முதல்லீன், நான் பயப்படுவதெல்லாம் என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களை. வழிகெடுக்கிற தலைவர்கள் இந்த உம்மத்திற்குள், ஏன் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் மக்களை கெடுப்பார்கள் என்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இப்படிப்பட்ட வழிகேடர்களினுடைய தொடர் நிறையவே இருக்கிறது. குறிப்பாக போலி நபிமார்கள் என்கிற பெயரில் நிறைய பேர் வந்தார்கள். நானும் நபி. பொதுவாக எந்த துறையிலே நுழைந்தாலும் அடைய முடியாத செல்வாக்கை நபி என்று சொன்னால் அடைந்து விடலாம் என்கிற ஒரு இருமாப்பில் நபி என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டவர்கள் வரலாற்றில் நிறைய பேர். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே நிறைய பேர் அப்படி கிளம்பினார்கள். குறிப்பாக முசைலமா என்று ஒருவன் இருந்தான். தன்னை நபி என்று சொன்னான், எனக்கு வகி வருகிறது என்றான். அவனாக கிறுக்கி எழுதிய சில வசனங்களை ஓதி இது எனக்கு வந்த வகி என்று கூட சொன்னான். அவன் யமாமா பகுதியை சார்ந்தவன். வேடிக்கை என்னவென்றால்,
எவன் எந்த கொள்கையோடு வந்தாலும் சமுதாயத்தில் பின்மால போவதற்கு எப்போதும் நாலு பேர் இருக்கிறார்கள். பிரச்சனை அதுதான். அவர்களின் அறியாமையும் அவர்களின் தடுமாற்றமும் தான் இது போன்ற குழப்பவாதிகளுக்கான வெற்றி. முசைலமாவையும் நிறைய பேர் பின்தொடர்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவனை ரஹ்மானுல் யமாமா, யமாமாவினுடைய ரஹ்மான் இவன் என்று அல்லாஹுவிற்கு இணை வைக்கிற அளவுக்கு அவனை உயர்த்தி பேசினார்கள். அவனும் தன்னை நபி என்றான். ஏன் ரசூலுல்லாஹுவுக்கு அவன் செய்தி அனுப்பினான், உங்களுக்கு வர்ற மாதிரி வகி எனக்கும் வருது, நானும் நீங்களும் நபி, எனவே நமக்குள்ள பகுதியை பிரித்து கொள்ளலாம், நீங்கள் உங்கள் பகுதியிலே நபியாக இருங்கள், நான் என்னுடைய எமாமா பகுதியிலே நான் நபியாக இருக்கிறேன், நமக்கு இடையில எதுக்கு சண்டை, ஒரே தொழில் தானே செய்கிறோம் என்கிற ரீதியில் போனது அவனுடைய கடிதம். அவன் கடிதமத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எழுதினார்கள், இன்னல் அர்தல் இல்லாஹி யூரி துகாமை யஷாவும் என் எபாதி, இப்போ பூமியை எனக்கு உனக்கு என்று நாமெல்லாம் பிரிக்க முடியாது, அல்லாஹுவுக்கே பூமியெல்லாம் சொந்தம், நாடியவர்களுக்கு அந்த பூமியை அவன் வாரிசாக்கி தருவான் என்று பதிலெழுதிவிட்டு தங்கள் பிரச்சார பணியை அவர்கள் நடத்தினார்கள். பொதுவாக மோசமான கொள்கைகளை கொண்டு வரக்கூடிய எவனும் மக்களை கவர்வதற்கு என்ன செய்வான் தெரியுமா, சலுகைகளை சொல்லுவான். இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக அவெல்லாம் மார்க்கம் இல்லை, இது ஓகே, அது பரவாயில்ல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏராளமான சலுகைகள் வழங்கப்பட்டால் இது நல்லா இருக்குதே என்று நாலு பேர் அதை துயர ஆரம்பிப்பார்கள். அன்றைய அரபுலகத்தினுடைய நாடி துடிப்பை தெரிந்து வைத்திருந்த முசைலமா என்ன செய்தான் தெரியுமா, அவன் மதுவை ஹலால் என்று அறிவித்தான். எனக்கு வகி வருகிறது, மதுவை இறைவன் ஹலால் ஆக்கி இருக்கிறான். இரண்டாவது விபச்சாரத்தை ஆகுமாக்கினான். இந்த ரெண்டும் அறிவிக்கப்பட்ட உடனே நிறைய பேர் பின்பற்றினார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது, உலகத்தில் அற்புதங்களின் அணிவகுப்பாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான முஜிஸாக்களை அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே ஒருத்த நபின்னு சொல்றவனை இது வெறும் உளறல் என்று தள்ளிவிடாமல், இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று அவனை அப்புறப்படுத்தாமல் அவனையும் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதல்ல. ரொம்ப வியப்பு என்ன தெரியுமா, வரலாற்று நூல்களில் இருக்கிறது அவனை 70,000 பேர் பின்தொடர்ந்திருக்கிறார்கள். 70,000 பேர் ரசூல் வாழுகிற காலத்தில் ஒருவன் தன்னை நபி என்கிறான், அவனுக்கு பின்பற்றுவோரின் எண்ணிக்கை 70,000 என்றால் நம்மால் நம்ப முடியவில்லை. ஆனால் சலுகைகளை சொன்னால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். இது ஒரு மார்க்கம், எனக்கு வகி வருகிறது, இங்கே விபச்சாரம் பண்ணிக்கலாம், இங்கே மது கூடும். இன்றைக்கும் கூட எந்த மதம் அப்படி அறிவிப்பு செய்தாலும் ஒரு படை இல்லை பெரும் படை அங்கே போகத்தான் செய்யும். அப்படி நிறைய பேர். அதே சமகாலத்தில் இன்னொரு பக்கம் ஒரு போலி நபி, அது பெண் நபி, ஆண் நபி அல்ல. இறைவன் 1.5 லட்சம் தீர்க்க தரிசிகள் நபிமார்கள் யாரையுமே பெண்களை நபியாக அனுப்பவில்லை. ஆனால் ஒரு பெண் தன்னை நபியாக அறிவித்துக் கொண்டு, சஜா பின்துல் ஹாரித் என்ற இந்த பெண்ணுக்கு பெயர், அவள் தன்னுடைய பகுதியிலே நபி என்று அறிவித்தாள். எனக்கு வகி வருகிறது என்றால் இதில் என்னன்னா, இந்த போலி நபி எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க, இவ அவனை போய் சந்திக்கிறாள், யாரை ஏற்கனவே நபி என்று சொன்ன முசைலமாவை போய் சந்திக்கிறாள், நானும் நபிதான் என்று சொல்லுகிறாள். அவன் சொன்னான், எனக்கு வகி வருகிறது, உனக்கு வந்த வகியினுடைய வசனங்களை குடுன்னு வாங்கிட்டு வந்து இவ ஊரில் தனக்கு வந்ததாக சொல்லுகிறாள். ஒரு கட்டத்தில் இந்த போலி நபிகள்லாம் இப்படி தான் இருப்பாங்களோ என்னவோ, அந்த ஊரில் நபி என்று அறிவித்த முசைலமா இந்த ஊரில் நபின்னு அறிவித்த சஜா பின்துல் ஹாரிதை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னான், அதையும் ஏற்றுக்கொண்டாள், கல்யாணம் நடந்தது. இந்த பின்பற்றுபவர்களை நினைத்தால் தான் கேவலமாக இருக்கிறது. ஒரு ஆண் நபியும் ஒரு பெண் நபியும் திருமணம் செய்கிறார்கள்,
காலப்போக்கில் இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் என்பது வேறு, வரலாற்றில் இவர்கள் மரபு வைக்கப்படவில்லை. உகது போர்க்களத்தில் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹுவை கோரமாக படுகொலை செய்த வஹ்ஷி என்பவர் பின்னாட்களிலே இஸ்லாத்திலே சேர்ந்தவர் ஒரு துடிப்போடு காத்திருந்தார். இஸ்லாத்தின் மிகப்பெரிய தலைவரை நான் என் அறியாமை காலத்திலே கொலை செய்தேன், இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கு பின்னால் அதற்கு நிகராக ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய எதிரியை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவர் கிளம்பி போய் ரசூல் வாழுகிற காலத்திலேயே தன்னை நபி என்று அறிவித்த முசைலமாவை கொலை செய்துவிட்டு திரும்பி வருகிறார் வஹ்ஷி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த பெண் நபியும் கொல்லப்பட்டாள், வந்தவர்களெல்லாம் அப்படி கொல்லப்பட்டார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் போனி வியாபாரம், போனி பிராண்டு தோல் உரிக்கப்பட்டுவிடும், அது நிலைக்காது. ரசூல் வாழ்ந்த காலத்திலேயே இன்னொருவர் அஸ்வதுல் ஆனசி என்பவர், நான் நபின்னு அவன் அறிவிச்சுட்டு அவன் நிறைய அவனுடைய பகுதியில் வகிய குரான் ஆயத்து என்றெல்லாம் நிறைய பேசி கொண்டிருந்தவன். ஒரு தடவை ரசூல் சல்லா அலி செல்லம் கூட சொன்னார்கள், அவன் குழப்பம் ரொம்ப அதிகமாக இருந்தப்போ இந்த அஸ்வதுல் ஆனசிட்ட இருந்து எனக்கு யாரும் விடுதலை தர மாட்டீங்களா, அவனுடைய குழப்பத்தில் இருந்து ஒரு முடிவே கிடையாதான்னு கேட்டாங்க. இதை கேட்டு கொண்டிருந்த ஒரு சஹாபி உடனே கிளம்பிட்டார். அவர் அவருக்கு ஃபைரோஸ்னு பேர், ஃபைரோஸ் கிளம்பி போனவர். இந்த வரலாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆக கடைசி கட்டம், அவர்கள் வஃபாத்தை நெருங்கி கொண்டிருக்கிற நேரம். நேராக போய் அவனுடைய யமனில் போய் அங்கே அஸ்வதுல் ஆனசிங்கிறவனை கொலை பண்ணி முடிச்சுட்டு போலியாக தன்னை நபி என்று வருபவனுக்கான தண்டனையை அன்றைக்கே முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே குறித்து கொள்ள வேண்டும். கொலை செய்துவிட்டு ரசூலுல்லாவிடம் சொல்லுவதற்காக வேண்டி அவர் திரும்ப நெடுந்தூரம் பிரயாணப்பட்டு வருகிறார். பிரயாணம் நாட்கள் கணக்கிலே நீடிக்கிற பிரயாணம். ஆனால் கொலை செய்யப்பட்ட இரவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி வந்து விட்டது, ஃபைரோஸ் அஸ்வத் என்கிற போலி நபியாக நபியாக தாவா செய்தவனை, நபியாக வாதிட்டவனை கொன்றுவிட்டார் என்கிற செய்தி. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக போகிறார்கள். வஃபாத் ஆகிற கடைசி வினாடிகளில் ஃபைரோஸினுடைய தகவல் கேள்விப்பட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு சில தினங்களுக்கு முன் அவர்கள் வாயிலே சொன்னார்கள், ஃபாஸ ஃபைரோஸ், இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் ஃபாஸ ஃபைரோஸ், ஃபைரோஸ் ஜெயித்து விட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஒரு போலி நபியை கொன்றுவிட்டேன் என்கிற செய்தியை சொல்ல அந்த ஃபைரோஸ் மதீனாவிற்கு வந்தபோது நாயகம் கபரடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். ரொம்ப அழுதார் ஃபைரோஸ். வரலாறு முழுக்க தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டு வந்த நிறைய பேர் மக்களை ஏமாற்றி கொண்டு பிழைப்பு நடத்துவதற்காக நிறைய பேர் நபி என்று சொல்லி இருக்கிறார். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பின்னாலும் நிறைய பேர் வந்தார்கள். இந்த வரலாறுகளை முழுக்க சொல்ல வேண்டியதில்லை. நாம் வாழுகிற இந்த நூற்றாண்டை பார்ப்போம். இந்த நூற்றாண்டிலும் போன நூற்றாண்டிலும் நம்முடைய நாடு உட்பட நிறைய இடத்தில் போலியாக நபி என்று சொல்லி அவர்களுடைய பெயரில் நபி என்று அறிவித்து கொண்டு நிறைய பேர் வந்தார்கள். 1900 துவங்கி இருக்கிற அந்த ஆரம்ப கட்டத்தில் அப்படித்தான் ஒருவன் பாகிஸ்தான் ஒன்றுபட்ட பழைய இந்தியாவிலே பஞ்சாபிலே பிறந்தவன் மிர்சா குலாம் அகமது காதியானி என்பவன் தன்னை நபி என்று சொன்னான். நபிகள் நாயகம் கடைசி நபி அல்ல என்று வாதிட்டான். நான் நபி என்று சொல்பவனை பின்பற்றி நிறைய பேர் போனார்கள் என்பதல்ல, இன்றளவும் போயிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வலாக்கி ரசூலுல்லாஹி வ காதம நபியீன், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களிலே முத்திரை, அவர்கள் கடைசி நபி. ரசூலின் வார்த்தையிலேயே சொல்லுவதானால் அடுக்கி வைக்கப்பட்ட கட்டடம் நபிமார்களின் கட்டடத்தில் ஒரு செங்கல் மட்டும் அந்த ஓட்டை துவாரம் காலி இருக்கிறது. அல்லாஹ் என்னை கொண்டு அடைத்தான், நபிமார்கள் என்னோடு முடித்து வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நபிகள் நாயகம் கடைசி நபி என்று வரக்கூடிய அத்தனை ஆயத்துகளையும் நீக்கிவிட்டு ஒரு புது குரானை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். புது குரான், அதுக்கு பேர் ட்ரூ குரான் அப்படின்னு பேரா. பொதுவாக போலி பிராண்டாக உள்ளவன் தான் எங்களுக்கு எங்கும் கிளைகள் இல்லைன்னு போடுவான், அவனே போலியாக வச்சுருப்பான். குரானுக்கு போலியாக எடுத்துவிட்டு ட்ரூ குரான்னு போட்டு அதில் ரசூலுல்லாஹுவை பற்றி பேசுகிற அதிக வசனங்கள் இருக்காது. மகான முஹம்மது ரிஜாலிக்கும் வசனம் ரசூலுல்லாஹ்வின் இறுதி நபித்துவத்தை பேசும் அந்த குரானில் இருக்காது. சூரா இன்ன அழுத்தினா கல்கௌசர் இருக்காது. பெருமானாரின் புகழ் பாடுகிற லக்கது ஜாக்கும் ரசூலும் என் அன்புசிக்கும் இருக்காது. நபிகள் நாயகத்தினுடைய செய்திகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்து சிலவற்றை புகுத்தி சிலவற்றை சேர்த்து ஒரு குரானை கூட அவர்கள் கொண்டு வந்து விடுகிற அளவுக்கு போலி நபியாக வாதிட்டவனுக்கு பின்னாலே நிறைய பேர் போகிறார்கள். இந்த குழப்பவாதிகளிடம் இருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜும்மாவிலே மிக முக்கியமான தலைப்பாக வைக்கப்படுகிறது. இன்னைக்கு அவர்களுக்கென்று நிறைய பள்ளிவாசல்கள் நாடு முழுவதும், தமிழகத்தில் கூட நான்கைந்து ஊர்களிலே அவர்களுக்கென்று தனி பள்ளி. அவர்களுடைய கொள்கை நபிகள் நாயகம் கடைசி நபி அல்ல. சென்னையிலும் பள்ளி இருக்கிறது, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கிறது. இணையதளங்களிலே நீங்கள் அடித்தால் அஹமதியா என்கிற பெயரில் இவர்கள் வருவார்கள். ஆகா பரவாயில்லையே, இஸ்லாமிய பெயராக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் அஹமதியா தளத்துக்குள்ளே நுழைந்தால் ஈமானை சாகடிக்கிற எல்லா வேலையும் உள்ளே இருக்கும். ஆஸ்க் இஸ்லாம் என்று சொல்லி தளம் இருக்கும். பரவாயில்ல, இஸ்லாத்தை பற்றி கேட்க சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் ஆஸ்க் இஸ்லாமுக்குள்ளே போனால் அவ்வளவுதான், ஈமான் அஸ்தியாகிவிடும். ஈமானை அழித்து விடுகிற அபாயங்கள் இருக்கும். பொதுவாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் சலுகைகளை கொடுத்து வாருங்கள் என்னுடைய கொள்கைக்கு என்று கூப்பிட்டால் இன்றைக்கு வரையும் கூட வருவதற்கு ஆள் இருக்கிறது இந்த சமுதாயத்தில். ஆச்சரியம் அதுதான். 1400 வருஷமாக இஸ்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக ஏற்றுக்கொண்டு பயணித்து வருகிற 14 நூற்றாண்டினுடைய உம்மத்தை முட்டாளாக்கிவிட்டு நேற்றைக்கு பஞ்சாபில் பிறந்த ஒருவனை நபியாக ஏற்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இங்கே ஜனவரியில் நடைபெறுகிற புத்தக கண்காட்சி சாலைகளுக்கு நீங்கள் போனால் தனியாக ஒரு ஸ்டாலை போட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் மக்கா மதினா படங்களோடு, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஏமாற்றுவதற்காகவே கொட்டை எழுத்தில் எழுதி வைத்திருப்பார்கள். ரொம்ப எச்சரிக்கையாக சில குழப்பவாதிகளிடமிருந்து இருக்க வேண்டும் என்பதற்காக. வாழ்க்கை முழுக்க பொய் பேசியவன் காதியானி. காதியானிகள் என்பவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த நாடல்ல, இந்த மாநிலம் அல்ல, அகில உலகத்தினுடைய அத்தனை உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், அரபிக் கல்லூரிகள், மதரசாக்கள், பத்வா அமைப்புகள், ஜம்இய்யத்துகள், பல்கலைக்கழகங்கள், அத்தனை பேருடைய ஏகோபித்த முடிவு காதியானிகள் காஃபிர்கள். அவர்கள் முஸ்லிம் அல்ல. அவர்கள் இறந்தால் இஸ்லாமியர்களின் கபிரிஸ்தானில் அடக்கக்கூடாது. அப்படி அடக்குவதற்காக இதே சென்னையில் போராடி இருக்கிறார்கள். கடைசி வரை தடுத்து நிறுத்தி சுடுகாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இணையதளங்களின் வழியாக இது போன்ற குழப்பவாதிகளுடைய குழப்பம் மிக அதிகமாக இருக்கிறது. வாழ்க்கை முழுக்க பொய் பேசியவன் கடைசியிலே கழிவறையில் இருந்து எழ முடியாத அளவுக்கு போய் அப்படியே அவன் செத்து போன வரலாறு அவனுடைய வரலாறு. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் மூலதனமே பொய் தான், மூலதனமே பொய்யாக இருக்கும். அடுத்து இவர்களினுடைய அதீத ஆர்வம் பெண்கள் மீது இருக்கும். முகம்மதி பேகம் என்று லாகூரில் உள்ள ஒரு பெண்ணை அவங்க தகப்பனாருக்கு செய்தி அனுப்பி, இதுவெல்லாம் அவனுடைய வரலாறு, லாகூரில் இருக்கிற அந்த தகப்பனாருக்கு செய்தி அனுப்பி எனக்கு வகி வந்திருக்கிறது உன் மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று. 18 வயசு முகம்மதி பேகம், 50 வயசாகிய 51 வயசாகிய இந்த கிழவனை கல்யாணம் செய்ய தயாராக இல்லை. அந்த தந்தையும் ஈமானில் உறுதியானவர், உனக்கு வர்ற வகி பார்க்கலாம், நான் தருவதில்லை என்று சொல்லி வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து முடித்து வைத்தார். எல்லாம் அந்த குடும்பத்தினுடைய டீட்டெயில்கள்லாம் கூட தெளிவாக காதியானிகளை பற்றி இருக்கிறது.
கல்யாணம் நடக்கும், நாங்கள் குழந்தைகள் பெறுவோம், இது அல்லாஹ்வுடைய முடிவு, யாராலும் மாற்ற முடியாதுன்னா. இப்போ வேற ஒருத்தருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பட்டி சுல்தான் என்பவரோடு போய் பேசுனாங்க. வேற ஒரு மாப்பிள்ளை சுல்தானுங்கிறவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, நீங்கள் வகையில் இப்படி இருக்குன்னு சொன்னீங்களேன்னு. எனக்கு அடுத்த வகை வந்திருக்கிறது, அந்த மாப்பிள்ளை 2 வருஷத்தில் இறந்து போவான் என்று சொன்னான். 2 வருஷம் அல்ல, 12 வருஷம் வரை அவர்கள் குழந்தைகளோடு வாழ்ந்தார்கள். இதில் என்னென்னா, இவன் அறிக்கைகளிலெல்லாம் சொன்னது என்ன தெரியுமா, நான் இது மட்டும் நடக்காவிட்டால் நான் பொய்யன் என்று முடிவெடுத்து விடுங்கள் என்று வாழ்க்கையில் நிறைய பொய்களை பார்த்தவன் காதியானி. காதியானிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழப்பவாதிகளின் வரிசையில் நிறைய குழப்பவாதிகளில் இன்னொரு குழப்பவாதி ரஷாது ஹலீஃபா என்பவன். அவனுடைய அடையாளம் 19. அது என்ன 19? குரானில் எல்லாமே 19 இயங்குகிறதுங்கிறான். குரானில் எந்த ஆயத்தை எப்படி கூட்டினாலும் 19 வரும். கூட்டினாலும் 19, பெருக்கினாலும் 19, வகுத்தாலும் 19. அது 19, இது 19 என்று எல்லாம் சொல்லி இவன் ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்திற்கு 19 கூட்டம் என்று பெயர். கதை கேட்பது போல நீங்கள் கேட்கிறீர்கள், சென்னையிலேயே ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள். இப்படியும் வடிகட்டிய முட்டாள்கள் இருக்கிறார்களா என்று யோசிக்கிறோம். எந்த கொள்கைக்கும் கூப்பிடுறதுன்னா சலுகையை வீசி எரிஞ்சா போதும், வந்து விடுவார்கள். கபரிலே வேதனை இல்லை, ஹிஜாப் என்பது கட்டாயம் இல்லை, திருட்டுக்கோ விபச்சாரத்திற்கோ கைவிட்டோ எந்த தண்டனையும் இல்லை, கசையடியும் இல்லை, கல்லடியும் இல்லை. அப்படின்னா விரும்பியபடி செய்யலாம் என்று அர்த்தம். ஆயிரக்கணக்கான பேர் அதிலேயும் போயிருக்கிறார். குழப்பவாதிகள் என்று வருகிற போது இவைகளை எல்லாம் சொல்லாமல் கூட விடலாம், ஆனால் சப்தம் இல்லாமல் அதனுடைய பரவல் என்பது பல்லாவரம் வரை வந்திருக்கிறது, நமக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் வரை வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கொள்கைகளை நோக்கிய முஸ்லிம் பெயர் தாங்கிகளாய் ஆனால் முஸ்லிம்கள் அல்லாமல் ஏராளமான பேர் உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஒரு 10-25 வருஷங்களாக இங்கே இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் குரான் போதும், ஹதீஸ் தேவையில்லை, ரசூலுல்லா தேவையில்லை, சுன்னத்துகள் தேவையில்லை. இவர்கள் ஹதீஸை மறுப்பவர்கள் அப்படிதான் பேர் சொல்லணும். ஆனால் அவன் அவ்வளகா ஒரு பேர் வச்சிருக்கான், அகுலுல் குர்ஆன், நாங்கள் குர்ஆன்காரர்கள். குர்ஆன்காரர்கள்ங்கிற சொல்கிறப்போ ஒரு கௌரவமாக இருக்குது, அப்படி சொல்லவே கூடாது. குர்ஆன்காரர்கள் யாருன்னா ஹதீஸை ஏற்றுக்கிறவன் தான் குர்ஆன்காரன். குர்ஆனில் இருந்தால் ஏற்போம். நபிகள் நாயகம் செய்தி கொண்டு வந்தவர் தானே. ஒரு தபால் கொண்டு வந்தவரை தபாலை வாங்கிவிட்டு அனுப்பிவிட வேண்டுமே ஒழிய அவரை பின்பற்றக்கூடாது. ஆக தடித்த வார்த்தைகளை ரசூலுல்லா விஷயத்தில் பேசியவர்களுக்கு சென்னையில் பள்ளிவாசல் இருக்கிறது, சென்னையில் அலுவலகம் இருக்கிறது, மாத இதழ் அவர்களுக்கு வருகிறது. இவர்களெல்லாம் இன்றைக்கு இணையதளத்துக்குள்ளே வியாபித்து கிடக்கின்ற இஸ்லாத்தினுடைய திருடர்கள். இஸ்லாத்திற்கு வெளியில் இருந்து இஸ்லாத்தை குழப்பக்கூடிய குழப்பவாதிகள் அவர்கள் மாத பத்திரிகை வரை நடத்துகிறார்கள். கேட்டால் ரசூலுல்லா தேவையில்லை, அகில குர்ஆனுகள் என்று அவர்களுக்கு பெயர் வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் குர்ஆனை விளங்க முடியாது, குர்ஆனையே விளங்க முடியாது. அன்சல்னா இலைக்க ரிக்கர் இலைகள், நபிய உமக்கு குர்ஆனை இறக்கி தருகிறோம் எதுக்கு தெரியுமா, லித்துபையினாஸ், மக்களுக்கு குர்ஆனை நீங்கள் விளக்க வேண்டும். எவனோ விளக்கக்கூடாது, அவனவன் குர்ஆனுக்கு விளக்கம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை விளக்கி தர வேண்டும். தவரானியில் ஒரு அறிவிப்பு இருக்கிறது, சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன், ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி இஸ்லாத்தில் சேர்ந்தவர். யாரோ ஒரு ஆள் வந்தவர், நீங்கள் நிறைய ஹதீஸ் எல்லாம் சொல்கிறீங்க, அது குர்ஆனில் இல்லையே, நாங்கள் எப்படி உங்களை பின்பற்றுறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் ஒரு ஆயத்து வேற ஓதினார், நீங்கள் வந்து ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் சிபாரிசு செய்வார்கள்னு சொல்கிறீங்க, ஷபாஅத்து செய்வார்கள்னு சொல்கிறீங்க, ஆனால் ஃபமா தன்ஃபஉகும் ஷபாஅத்து ஷாஃபிஈன்னு குர்ஆனில் வருது, சிபாரிசுக்காரர்களின் சிபாரிசு எந்த பலனையும் தராதுன்னு வருது. குர்ஆனில் அப்படி இருக்க நீங்கள் ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் எப்படி நம்புவோம் அப்படின்னு அந்த ஆள் கேட்டார்.
இவங்க திருப்பம் கேட்டாங்க, எனக்கு இதுக்கு பதிலெல்லாம் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லாமல் நாம் கடந்த வாரம் எச்சரித்தது போல் அவனிடம் திரும்ப கேட்டார்கள். மக்ரிபுக்கு 3 என்பதும் இஷாவுக்கு 4 என்பதும் ஃபஜ்ருக்கு 2 என்பதும் குரானில் இருக்குதா, நீ எதனால் அப்படி தொழுகிறாய் என்று கேட்டார்கள். ஆமாம், அதெல்லாம் குரானில் இல்லை. குரானில் இல்லாவிட்டால் பின்ன எப்படி அம்மன் அகத்தும் ஹாதா, பின்ன இதை எங்கிருந்து எடுத்தீங்கன்னு கேட்டார். அடுத்து கேட்டாங்க, ஹல்வஜத்து முத்தவாஃப சபா ஒர்ரகாத்தை நீ பாடா, தவாஃபு 7 சுத்து சுத்தணுங்கிறதும் பின்னாடி 2 ரகாயத்து தொழுகணுங்கிறதும் குரானில் எங்கேயாவது இருக்கா, காட்ட முடியுமான்னு கேட்டார். இல்லை, குரானில் இல்லை. பின்ன எப்படி அதை எடுத்த, சொல்லிவிட்டு சொன்னார்கள், சமிழ்த்து நபிய சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாவிடம் கேட்டேன் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு நீ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நாங்கள் அல்லாஹுவை ஏற்கிறோம், ரசூலை ஏற்கவில்லை என்றால் காபிர். குரானை ஏற்கிறோம், ஹதீஸை ஏற்கவில்லை என்றால் காபிர். இந்த குழப்பவாதிகள் எல்லாம் மிகச்சரியாக அடையாளம் காணப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களை, இந்த குழப்பவாதிகளை பற்றி 2 வாரமாக பேச வருவதன் நோக்கம், சமீப காலங்களில் இவர்கள் ஒரு தங்களுடைய நெட்வொர்க்கை அகலமாக்கி கொண்டு நிறைய பேரை வழிகெடுக்கிறார்கள். சொல்ல வருவது முக்கியமான செய்தி, இந்த வரிசையில் அன்னைக்கு முசைலமால தொடங்கி அஸ்வதுல் அனசில தொடங்கி சபாபிந்துல் ஹாரிஸில் தொடங்கி வரிசையாக காதியானி மிர்சா குலாம் அகமது வரைக்கும் ரஷாது கலீபா வரைக்கும், இன்னைக்கு ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான், அவனுக்கு பேர் ஷக்கீலுன்னு பேர், ஷக்கீல் இப்னு ஹனீப். அவனை கூப்பிட்டு என்னடான்னா, நான் தான் ஈசா அலி இஸ்லாம்ங்கிறான், இங்கே தான் இருக்கிறான். நாமெல்லாம் சிரிக்கிறோம், ஆனால் 1000 பேர் இப்போ போயிட்டுருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து புத்தி பேதலித்தவனைப் போல நான் தான் மகுதி என்று சொல்லுகிறான். இது மகுதி வேறையா, அப்போ இங்கே வா, ரெண்டுமே நீ தான். ஆமாம், ரெண்டுமே நான் தான், நான் தான் மகுதி, நான் தான் ஈசா. ஹதீஸில் எல்லாம் வேறு மாதிரி வருது, ஈசா வேறு மகுதி வேறு, இல்லை இல்லை எல்லாம் ஒன்று தான். சரிப்பா, ஈசா இறங்குவாருன்னு வருது, நீ எங்கேயோ பிறந்திருக்கியே. இல்லை, பிறந்தும் வரலாம், ஈசா அப்படியும் வருவார், நான் தான் ஈசா. யாரும் பின்பற்ற மாட்டார்கள் என்று நாம் நினைக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்லுகிற சென்னையில் நமக்கு பக்கத்து ஏரியா வரைக்கும் இந்த கொள்கையை நம்பி முஸ்லீம்களாகி அவர்களுக்கு பின்னாலே செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர். ஈமானை பாதுகாக்க வேண்டியது ஒரு போர்க்காலத்தினுடைய அவசியம். இன்றைக்கு நிறைய கொள்கை குழப்பவாதிகள். அவன் ஷக்கீல் என்பவன் தெளிவாக தன்னை ஈசா என்று அறிவித்துக் கொண்டு ஒரு பீகார்காரன், அவன் இங்கே சென்னை வரைக்கும் ஆள் சேர்த்திருக்கிறான். சென்ற ஜும்மாவில் ஒரு பள்ளிவாசலுக்கு வெளியில் இந்த பிரச்சாரத்தில் சென்னையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களை பிடித்து ஒரு சில பேரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அல்லாவின் அருளால் தற்போது ஜெயிலிலே இருக்கிறார். அவர்கள் யார்? ஷக்கீலுடைய கொள்கைகளை இங்கே சொல்ல வந்தவர்கள். எனவே காதியானிகள் பெருகுகிறார்கள், ரசாத் ஹலீஃபாக்கள் பெருகுகிறார்கள், இந்த இன்றைக்கு சைத்தான் ஷக்கீல்களும் பெருகிறார்கள். அடையாளம் காண வேண்டிய முக்கியமான பொறுப்பு உண்டு என்பதால் தான் குழப்பவாதிகள் ஜாக்கிரதை என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது வந்து அவன் ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக அல்ல, நாம அவனை பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும்னு அர்த்தம். நாய் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருந்தா நாய்க்கல்ல, அது வந்து நமக்கான உத்தரவு. அங்கே ரெடியா இருக்கும் போல தெரியுது, கேட்டுக்குள்ள பார்த்து போகணும் என்றதற்கு அர்த்தம். குழப்பவாதிகள் ஜாக்கிரதை என்று சொன்னால், இது போன்ற குழப்பவாதிகள் தெருவிலே அதிகம் உழவிக் கொண்டிருப்பதை விட இணையதளங்களில் அதிகமாக உழவுகிறார்கள். இவர்கள் போய் நான் இணையதளத்தில் மார்க்கத்தை தேடுகிறேன் என்ற பெயராலே உள்ளுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிற போது காதியானி வருகிறான், ரஷாத் கலீபா வருகிறான், ஷக்கீல் வருகிறான். இப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு அப்புறப்படுத்த வேண்டிய கடமை உண்டு. குழப்பவாதிகளிடமிருந்து எச்சரிக்கையாக இருப்போம், ஈமானை பாதுகாப்போம். அல்லாஹ் நம் ஈமான் இஸ்லாமை சலாமத்தாக்கி வைப்பானாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.